வணக்கம். இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு துறையில் ஆன்லைனில் ஆர்டிஐ அப்ளிகேஷனை எப்படி அனுப்புறது, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நம்ம கேள்விக்கான பதிலை எப்படி இணையதளம் வழியாக கேட்டு வாங்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக ஆன்லைனில் ஆர்டிஐ அப்ளிகேஷனை ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசு துறையிலேயோ இல்லை அரசு அலுவலகங்கள்லேயோ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டு அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்டிஐ மூலமாக, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலை 30 நாளுக்குள்ளே அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆர்டிஐ அப்ளிகேஷனை ஆன்லைனில் எப்படி அனுப்புறதுன்னு பார்ப்போம். ஆர்டிஐ ஆன்லைன் tn.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். இந்த வலைத்தளம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழான மனுக்களையும் முதல் மேல்முறையீட்டு மனுக்களையும் பெறுவதற்கு உரியதாகும். தற்சமயம் தலைமைச் செயலகத்தில் உள்ள மனிதவள மேலாண்மை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் கல்வித்துறையை சார்ந்த மனுக்களையும் மற்றும் மேல்முறையீட்டு மனுக்களையும் மட்டும் இங்கே பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற துறைகளுக்கும் இந்த ஆப்ஷன் விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஆஃப்லைனில் கேட்டு வாங்கலாம். இந்த அலர்ட் மெசேஜை க்ளோஸ் பண்ணுறேன். கோரிக்கை சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அலர்ட் நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டலை யூஸ் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல்கள் இதை ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்திய குடிமக்கள் ஆர்டிஐ விண்ணப்பத்தை இந்த ஆன்லைன் போர்ட்டலில் தாக்கல் செய்யலாம். மேலும் ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கான கட்டணம் 10 ரூபாயை செலுத்துறதுக்கும் முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்யவும் பயன்படுத்தலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஏதாவது ஒரு தகவலை பெற விரும்பும் விண்ணப்பதாரர், தமிழக அரசின் துறைகள், பொது அதிகாரிகள், தமிழக அரசின் இதர பொது அதிகார அமைப்புகள் கிட்ட இந்த இணையதளத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கையை சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் செய்தால் பேஜ் 1 ஓப்பன் ஆகும். இதில் ரெட் மார்க் உள்ளதை கட்டாயம் ஃபில் பண்ணணும். மற்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணலாம். இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது ஒரு தனிப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் எண் வழங்கப்படும். இது எதிர்காலத்தில் எந்த ஒரு தேவைக்கும் விண்ணப்பதாரர் உபயோகப்படுத்தலாம். இந்த வலை இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட அமைச்சகம், துறை, பொது அதிகார சபை, தமிழக அரசின் கீழ் உள்ள மற்றவர்களின் நோடல் அதிகாரிக்கு மின்னணு முறையில் போயிடும். அவர்கள் தகவல் அறியும் விண்ணப்பத்தை மின்னணு முறையில் சம்பந்தப்பட்ட பிஏஓக்கு அனுப்புவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி முதல் முறையீட்டுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. கைட்லைன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு இந்த பாக்ஸை டிக் செய்கிறேன். அடுத்து சப்மிட் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் டைப் செய்கிறேன். அடுத்து இமெயில் ஐடியை கொடுக்குறேன். கேப்சா டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். அலர்ட் மெசேஜை க்ளோஸ் பண்ணுறேன். நோ பெண்டிங் டிரான்ஸ்லேஷன், கிளிக் ஹியர் டு சப்மிட் மீய ஆர்டிஐ ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் ஆர் பப்ளிக் அத்தாரிட்டியில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ அண்ட் டிசார்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஐ அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் செஞ்சுக்கலாம். நான் இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் செய்கிறேன். தகவல் அறிய விரும்பும் விண்ணப்பதாரரின் பெயர் டைப் செய்கிறேன். ஜெண்டர், ஃபுல் அட்ரஸை டைப் செய்கிறேன். பின்கோடு, கண்ட்ரி, எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, கிராமத்தின் பெயர், லொக்கேஷன் ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா, அதாவது கிராமப்புறமா நகர்ப்புறமானு செலக்ட் செய்யணும். தொலைபேசி எண், கல்வி அறிவு பெற்றவரா கல்வி அறிவு பெறாதவரா டிக் செய்யணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவரா, 10 ரூபாய் கட்டணம் செலுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. 10 ரூபாயை கட்ட முடியாதுன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவருக்கான ஆதாரத்தை அட்டாச் செய்யணும். நான் இதில் நோ செலக்ட் செய்கிறேன். நமக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ அதை இங்கே பாக்ஸில் டைப் செய்யலாம். எனக்கு தேவைப்படுற தகவலை இந்த பாக்ஸில் டைப் செய்கிறேன். ஆர்டிஐயில் நான் என்ன கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கீழ்காணும் கேள்விகளுக்கு தகவல் தேவைப்படுகிறது.
கேள்வி நம்பர் 1. தமிழக அரசின் புரட்சி தலைவி அம்மா ஒருங்கிணைந்த விபத்து மற்றும் வாழ்நாள் காப்பீட்டுத் திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கிறதா? 2. கேள்வி, தற்போது வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அரசினால் வழங்கப்படும் விபத்து மற்றும் வாழ்நாள் காப்பீட்டுத் திட்டத்தின் பெயர் என்ன? கேள்வி நம்பர் 3. வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் இயற்கையாக மரணமடைந்தால் இறந்தவரின் வாரிசுதாரருக்கு வழங்கப்படும் தொகை என்ன? கேள்வி நம்பர் 4. வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் விபத்தினால் மரணமடைந்தாலோ ஊனம் ஏற்பட்டாலோ வழங்கப்படும் தொகை என்ன? இது தொடர்பாக ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் செய்கிறதா இருந்தால் ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு ஃபைலை அட்டாச் பண்ணலாம். அடுத்து கேப்சா டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். அலர்ட் மெசேஜை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் 10 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ். ஆர்டிஐ ஆன்லைன் பேமெண்ட்டை டிக் செஞ்சுட்டு பே கொடுக்குறேன். இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட்டை அனுப்பலாம். நான் இன்டர்நெட் பேங்கிங் பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னோடய 10 ரூபாய்க்கான பேமெண்ட்டை அனுப்புகிறேன். என்னோடய பேமெண்ட்டு சக்ஸஸாக போயிடுச்சு. இது நான் அனுப்புன ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கான அக்னாலஜ்மெண்ட். இதை சேவ் PDF கொடுத்து டவுன்லோட் செஞ்சுக்கிறேன். நம்ம கொடுத்த ஆர்டிஐ அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு வியூ ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு ஆர்டிஐ அக்னாலஜ்மெண்ட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். இமெயில் ஐடியை டைப் செய்யணும். கேப்சா டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தா நாம் கொடுத்த ஆர்டிஐ அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் கொடுத்த ஆர்டிஐ அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸு. வேணும்னா டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஆன்லைனில் அனுப்பின ஆர்டிஐ பெட்டிஷனுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் என்னோடய வீட்டு அட்ரஸுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. இதுதான் அந்த பதில். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ஆர்டிஐ அப்ளிகேஷனை வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐயில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்த பதில் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா ஃபஸ்ட் அப்பீல் இதே போர்ட்டலில் கொடுக்கலாம். சப்மிட் ஃபஸ்ட் அப்பீல், அதாவது முதல் முறையீடு சமர்ப்பிக்க கிளிக் செய்கிறேன். ஏற்கனவே வந்த மாதிரி கைட்லைன்ஸும் ஓப்பன் ஆகுது. கைட்லைன்ஸை படித்தேன், இந்த பாக்ஸை டிக் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஏற்கனவே நாம் அனுப்பியிருந்த ஆர்டிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். இமெயில் ஐடியை கொடுக்குறேன். கேப்சா டைப் செஞ்சு சப்மிட் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறப்ப ஒரு ஃபார்மேட் ஓப்பன் ஆனது போல் அப்பீலுக்கும் இது போல் ஒரு ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் எனக்கு ஆர்டிஐயில் கொடுத்த பதில் திருப்தியாக இல்லை, மேல்முறையீடு செய்கிறேன், எனக்கு திரும்பவும் பதில் கொடுங்க அப்படின்னு நமக்கு எப்படி தோணுதோ அது போல் டைப் செஞ்சு நம்ம முதல் முறையீட்டை அனுப்பலாம். எனக்கு ஏன் ஃபஸ்ட் அப்பீலுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓப்பன் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆர்டிஐ அப்ளிகேஷன் இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய ஆர்டிஐ அப்ளிகேஷன் கோரிக்கையை தாக்கல் செய்த நாளிலிருந்து 30 நாளுக்கு பிறகு அல்லது கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகு முதல் முறையீட்டை அனுப்பலான்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு 30 நாள் முடியல, அதனால் எனக்கு இந்த ஃபார்மேட்டு ஓப்பன் ஆகலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆன்லைனில் ஆர்டிஐ அப்ளிகேஷன் அனுப்புறது தொடர்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை சரி செய்ய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்டின்ஸ், அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கேள்விக்கான பதிலை அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். எந்த பொது அதிகார அமைப்புக்கிட்ட நான் கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும்? 2005 தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஏதாவது ஒரு தகவலை பெற முயற்சிக்கின்ற விண்ணப்பதாரர் அரசு துறைகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இதர பொது அதிகார அமைப்புகள்கிட்ட இந்த போர்ட்டல் வழியாக விண்ணப்பத்தை அளிக்கலாம். 2005 தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தகவல் கேட்பதற்கான விண்ணப்பத்தை நான் எவ்வாறு எழுத வேண்டும்? விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியில் நம்மளோட கேள்விகளை குறிப்பிட்டு அனுப்பலாம். இந்த வாசகங்களில் உள்ள மொத்த எழுத்துக்களில் எண்ணிக்கை 3000 வரையும் மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை எழுத்துக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் PDFல விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட கட்டணத்தை நான் எவ்வாறு செலுத்த வேண்டும்? இந்த தகவலை கேட்க நாம் செலுத்த வேண்டிய தொகை 10 ரூபா. இதை ஆன்லைன் வழியாக கட்டிக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க பணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதற்கான சான்றிதழை விண்ணப்பத்தோடு அட்டாச் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ விண்ணப்பத்தை ஆன்லைனில் தாக்கல் செய்வதற்கு ஏதேனும் ரசீது கிடைக்குமா? விண்ணப்பத்தை ஆன்லைனில் அனுப்பின உடனே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக தாக்கல் செய்கிற விண்ணப்பம் தமிழக அரசின் பொது தகவல் அதிகாரிக்கு நேரடியாக போகாது, மின்னணு முறையில் பொது ஆணையத்தின் நோடல் ஆஃபீஸருக்கு தான் போகும். நோடல் அதிகாரி ஆர்டிஐ அப்ளிகேஷனை மின்னணு முறையில் சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பிடுவார். கூடுதல் கட்டணம் ஏதேனும் செலுத்த வேண்டியிருப்பின் அது குறித்து என்னிடம் தெரிவிக்கப்படுமா? விண்ணப்பதாரர் கேட்கும் தகவல்களை அளிப்பதற்கு கூடுதல் கட்டணம் தேவைப்பட்டால், அதாவது நகல் எடுக்க மற்றும் ஆய்வு செய்யும் செலவுக்காக தேவைப்பட்டால், பொது தகவல் அலுவலர் இது குறித்து தகவல் தெரிவிப்பார். ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டலில் விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸை பார்க்குற ஆப்ஷன்லையும் இது குறித்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இமெயிலையும் இது பற்றி தெரிவிப்பாங்க. விண்ணப்பத்தின் நிலையை காண்க ஆப்ஷன் வழியாக அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு செஞ்சால் மேற்கொண்டு பணம் செலுத்துகிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். முதலாவது, மேல்முறையீட்டு அலுவலரிடம் நான் எவ்வாறு மேல்முறையீடு ஒன்றை தாக்கல் செய்யலாம்? ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டலில் முதல் மேல்முறையீட்டு மனுவை அளிக்கவும் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மேல்முறையீட்டு மனுவை அளிக்கலாம். இதை அனுப்ப ஏற்கனவே அவங்க நமக்கு கொடுத்த ஆர்டிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும். நாம் அனுப்புகிற மேல்முறையீட்டு மனு முதல்ல பொது அதிகார அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலர்கிட்ட போகும். அந்த மனுவை அவர் மேல்முறையீட்டு அலுவலருக்கு மின்னணு வடிவிலையோ இல்லை நேரடியாகவோ அனுப்பி வைப்பார். மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய நான் ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டுமா? கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் ஆன்லைன் போர்ட்டலிருந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் வருமா? கட்டாயம் இல்லை. இருந்தாலும் விண்ணப்பதாரர் மேல்முறையீட்டாளருடைய குறுஞ்செய்தியை பெறுவதற்கு அவருடைய கைபேசி எண்ணை கொடுக்கலாம். இந்த வசதி பின்னர் ஏற்படுத்தப்படும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் தொடர்பான கேள்விகளுக்கு அல்லது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நான் யாரை அணுக வேண்டும்? ஆர்டிஐ support@tn.gov.in என்ற இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் கொடுக்கலாம். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.